ஃப்ரீயான ஒரு பொண்ணு. அவளோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு. ஏன்னா அவளோட அப்பா அம்மாவுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் கழிச்சு தான் பிரியா பிறந்தா. பிரியாவை தவிர வேற எந்த குழந்தையும் இல்லை. பிரியா மட்டும் ஒரே பொண்ணாக இருந்தா. ரொம்ப பணக்காரா இருந்தாங்க. எங்கே போனாலும் பிரியா காரில் தான் போவா, காரில் தான் வருவா. அப்பா அம்மான்னு ரொம்ப செல்லமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பிரியாவோட வாழ்க்கை இப்படியே போகுமான்னு கேட்டால் எனக்கே தெரியல. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிரியா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு. காலையில் எழுந்து எப்போவும் போல் அப்பா காரில் ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டு பிரியாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறாரு. அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, காரில் எங்கேயோ வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது பிரியாவோட அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸ்பாட் அவுட், ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது பிரியா அதை பார்த்த உடனே அவளுக்கு வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவளுக்கு இருந்தது அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். அவங்களோட சொந்த கார் அப்படி இப்படின்னு அவளுக்கு யாரையுமே தெரியாது. அப்பா அம்மான்னு அவங்களோட உலகத்தில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தா. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் பிரியாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. வந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்க, பிரியாவை யாருமே கண்டுக்கல. அங்கே இருக்கிற சொத்துக்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சொத்தை நான் எடுத்துப்பேன், அதை எடுத்துப்பேன்னு அவங்களுக்குள்ளவா அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பிரியாவுக்கு மனசே விட்டுருச்சு. அங்கே இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உடனே இவளை எப்படி தனியாக விடுறது, சரி பிரியாவை ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு பிரியாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுடுறாங்க. ஆசிரமத்தில் கொண்டு போய் பிரியாவை விட்டதும் பிரியாவுக்கு ஒன்றுமே புரியலை. அவளோட மனசு அவளோட அப்பா அம்மாவை மட்டும் தேடிட்டே இருந்தது. அங்கே இருக்க எல்லாரையும் பார்க்குறா. எல்லாரும் வந்து அவகிட்ட பேசுகிறாங்க. ஆனால் பிரியா யார்கிட்டயும் பேசவே மாட்டேங்கிறா. அவளோட மனசில் அவள் அப்பா அம்மாவை கடைசியாக பார்த்த அந்த நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. இல்லை நம்ம அப்பா அம்மா எப்படியாவது வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை மட்டும்தான் அவகிட்ட இருந்தது. ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்கன்ற நினைப்பே அவளுக்கு கொஞ்சம் கூட வரல. எப்படியாவது வந்துடுவாங்க, வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்தா. அப்படியே நாள் ஆக ஆக அவளுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. இல்லை நம்ம அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற குழந்தைங்களோட சிஸ்டர்ஸோட எல்லாரோடையும் பழக ஆரம்பிக்கிறாள். பிரியா நல்லா படிக்கிற ஒரு பொண்ணாக இருக்கா. அங்கேயே நல்லா படிக்கிறா, காலேஜ் முடிக்கிறா, கடைசியில் ஒரு நல்ல கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. என்னதான் பிரியா நல்லா படித்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டால் ஒருத்தர் கூட இல்லைன்னு தான் சொல்வாள். ஏன்னா அவள் எல்லாருக்கிட்டேயும் பேசுவாள், பழகுவாள். ஆனால் ரொம்ப க்ளோஸாக யார்கிட்டையுமே இருந்ததில்லை. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. எப்போவுமே அவளோட அப்பா அம்மாவோட நினைவுகள் அவளை விட்டு போகவே இல்லை. யார்கிட்டையாச்சும் க்ளோஸாக பழகணும்னு நினச்சா கூட அவளுக்கு உடனே அவளோட அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்துடும். இவங்களும் நம்ம அப்பா அம்மா மாதிரி விட்டுட்டு போயிட்டா நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனாலேயே அவள் யார்கிட்டையும் சரியாக பேசாமையே இருந்தா. எப்பவும் போல் ஒரு நாள் பிரியா அவளோட கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புனா. பிரியா எப்பவும் போல் வேலைக்கு வரும்போது அவளோட கம்பெனி கேட் முன்னாடி ஒரு பையன் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இதை பார்த்த பிரியாவுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தது. என்னென்னு கேட்கலான்னு நினைக்கலான்னு ஒரு மனசு சொல்லுது, இன்னொரு மனசு அட நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு தோணுது. ஆனால் சரி என்னதானு கேட்டு பார்ப்போன்னு அந்த பையன்கிட்ட வந்து என்னாச்சுங்க, எதுக்கு அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த பையன் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கான். உடனே என்ன சொல்கிறா, என்னாச்சு உங்களை தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு பிரியா கேட்குறா. உடனே அந்த பையன் எழுந்து அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய பேர் கார்த்திக், எனக்கு 4 அக்கா இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, அவங்களால எதுவுமே பண்ண முடியல, 4 அக்காவும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, எனக்கு இந்த கம்பெனிக்கு தான் முதல் முதல்ல நான் இன்டர்வியூ வந்திருக்கேன், எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். பிரியா அப்படி தானே, இதில்லைன்னா இன்னொரு கம்பெனி போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கம்பெனி போய் தேடி பாருங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை பார்க்க அவள் கம்பெனிக்குள்ளே போயிடுறா. போயிட்டு உட்கார்ந்ததும் அவளுக்கு வேலை செய்யவே மனசில்லை. சே அந்த பையனை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது. நாம் கொஞ்சம் நேரமாச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவோட மனசு சொல்லிகிட்டே இருந்தது. சரி ஒரு வேளை நம்ம போய் கீழே பார்ப்போமா, ஒரு வேளை அவன் இருந்தால் என்ன பண்ணுறது, சரி போய் பேசி தான் பார்ப்போம் அப்படின்னு சும்மா அந்த பையன் இருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக கீழே வந்து பார்த்தா அந்த பையன் இன்னமும் அந்த கேட் வாசலில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். பிரியா மறுபடியும் வந்து அந்த பையன்கிட்ட பேசுகிறா. பிரியா என்ன பண்ணுறா, உடனே கேட்டுக்கிட்ட உட்காந்து அழுதுட்டுருக்க கார்த்திக் கிட்டே போயிட்டு, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கம்பெனியில் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மேடம் தேங்க்ஸ் மேடம், கண்டிப்பாக நான் நல்லா வேலை செய்வேன் மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். உடனே
சரின்னு சொல்லிட்டு பிரியா என்ன பண்ற, சரி வாங்க போலாம் அப்படின்னு அந்த கம்பெனியில இருக்க ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு பேசிட்டு எப்படியோ ஒரு வழியா அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துடுறா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா பிரியா அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அவளோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. உடனே கார்த்திக் என்ன பண்றான், சரி அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், நாளைக்கு வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறான். அந்த கார்த்திக் அப்படிங்கிற பையனும் பிரியா வேலை செய்கிற அதே கம்பெனிலே ஜாயின் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பிரியா கிட்ட தேங்க்ஸ் சொல்லான்னு போகிறான். உடனே பிரியா என்ன பண்ணுறா, அவனை கண்டுக்கவே இல்லை, யாரோ தெரியாத மாதிரி போயிட்டே இருந்தா. உடனே கார்த்திக் யோசிக்கிறான், என்னடா அது, நேற்று தான் இந்த பொண்ணு நமக்கு வேலை வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இன்றைக்கி பார்த்தா யாருனே தெரியாத மாதிரி போயிட்டுருக்காளே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவன் விடலை, பின்னாடியே போயிட்டு மேடம் மேடம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். உடனே பிரியா என்ன அப்படின்னு கேட்டா, அப்புறம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறான். உடனே பிரியா ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் கூட பேசவே இல்லை. கார்த்திக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் இப்படி இந்த பொண்ணு நேற்று நமக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தது, ஆனால் இன்றைக்கி நம்மளை யாருனே தெரியாத மாதிரி போயிட்டே இருக்காளே அப்படின்னு அவனுக்கு அவளை பற்றியே யோசனையாக இருந்தது. அப்புறம் மறுநாளும் அவகிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறான். இப்படி தினமும் போயிட்டு அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் பிரியா என்ன பண்ணுவா, யாருனே தெரியாத மாதிரி அவனை மூஞ்சால் அடித்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவா. ஆனால் பிரியா இப்படி பண்ணுறதால கார்த்திக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட கோபம் வரவே இல்லை. என்ன பண்ணுறான், மறுபடியும் அவகிட்ட பேசணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பிகாஸ் அவன் வந்து ரொம்ப கஷ்டமான நேரத்தில் கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், ஒரே கம்பெனியில் இருக்கிறதால பிரியாவை பற்றி அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் கேட்குறான். ஆனால் அங்கே இருக்க எல்லாருக்குமே பிரியா நல்ல பொண்ணு, நல்லா பேசுவான்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர பிரியாவோட ஃபேமிலியை பற்றி யாருக்குமே தெரியல. உடனே கார்த்திக் என்ன பண்ணுறான், சரி நம்மக்கிட்ட நேரில் தான் மூஞ்சி கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறா, எப்படியாவது அவளை பேச வைக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டரில் எழுதுகிறான். பிரியா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஏன் என்னன்னு தெரியல, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வச்சு எங்கிட்ட பேசு அப்படின்னு லெட்டர் எழுதி பிரியாவோட சிஸ்டம் முன்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சிடுறான். யார்கிட்டையுமே பேசாத அந்த பிரியா அந்த கார்த்திக் வச்ச லெட்டரை பிரித்து படித்து பார்த்துட்டு மறுபடியும் கார்த்திக்கிட்ட பேசுவாளா அப்படின்னு நாளைக்கு பார்ட் 2 பார்க்கலாம்.